ரம்யா பாண்டியன். தயாரிப்பாளர் அருண் பாண்டியனின் உறவினர் மகளான நம்ம ரம்யா பாண்டியன் அவர்கள் ராஜமோகன் இயக்கிய ஜோக்கர் படத்தில் தான் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அது ஒரு நல்ல படம், நல்ல வெற்றி படம், தேசிய விருதுகளை குவித்த படம். ஆனால் அப்படி இருந்தும் ரம்யா பாண்டியனுக்கு வந்து பெருசாக ஹீரோயின் வாய்ப்புகள்லாம் வரவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் கவர்ச்சியில் தான் இறங்கியவனும் அப்படின்னு முடிவு பண்ணி மொட்டை மாடியில் ஒரு கவர்ச்சியான சேரீயில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க. அந்த சில்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் ரம்யா பாண்டியனுக்கு ரீச் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். உடனே சமுத்திரகனியோட ஆண் தேவதை மாதிரியான படங்களில் ஹீரோயினாக கமிட் ஆனாங்க. அந்த படங்கள் மாதிரியான சில படங்கள் தான் மீண்டும் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தாங்களே தவிர ஒரு பெரிய ஹீரோக்கு ஜோடியாக அவருக்கு எந்த வாய்ப்புமே வரல. அதுக்கப்புறம் உலகநாயகன் தொகுத்து வழங்கிய விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரசிகர்களிடையே பெருமளவில் ரீச் ஆனார், அது உண்மைதான். ஆனாலும் கூட திரும்பவும் அவர் எதிர்பார்த்த மாதிரியான பட வாய்ப்பு வரவே இல்லை. இப்போது மீண்டும் தன்னுடைய பிரம்மாஸ்திரமான கவர்ச்சி அஸ்திரத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இப்போது மீண்டும் வந்து படு கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்டை நடத்தி வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வாயை பிளந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு மீண்டும் பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஆனால் இந்த தடவையாச்சு ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு வந்தால் மட்டுமே ரம்யா கிருஷ்ணன் ரம்யா பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ரம்யா பாண்டியனோட இந்த கவர்ச்சி ஃபோட்டோ ஷூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.